हेलो फ्रेंड्स, वेलकम टू सांदीस किचन। இன்னைக்கு நம்ம சாந்திஸ் கிச்சன்ல நம்ம பார்க்க போறது பிரண்டை சட்னி தாங்க பார்க்க போறோம். பிரண்டையில வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் உண்டு. பிரண்டையை வந்து வஜ்ரவள்ளி சஞ்சீவி உத்தனாங்கிற வேறு சில பெயரும் உண்டு. அது மட்டும் இல்லாது இதுல வேறு சில வகைகளும் உண்டு. சாதாரண பிரண்டை, சிவப்பு பிரண்டை, தட்டை பிரண்டை, முப்பிரண்டை, உருட்டு பிரண்டைன்னு வேறு சில வகைகளும் உண்டு. நம்ம பகுதியில் காணப்படுகிறது வந்து சாதாரண பிரண்டைன்னு சொல்லக்கூடிய நான்கு பட்டைகளை கொண்ட பிரண்டை தாங்க இங்க அதிகமா காணப்படுது. இந்த பிரண்டையில பாத்தீங்கன்னா கால்சியம் ரொம்ப அதிகமா இருக்குது. பசியை தூண்டக்கூடிய தன்மை வந்து இந்த பிரண்டைக்கு உண்டு. இதுல வந்து விட்டமின் ஏ சிஇ அதிகமா இருக்குது. எலும்பை வந்து வலுவடையக்கூடிய தன்மை வந்து இந்த பிரண்டைக்கு உண்டு. அதாவது எலும்புகள் உடஞ்சி யாராவது ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா இந்த பிரண்டையை சாப்பிட்டுட்டு இருந்தா எலும்புகள் வந்து சீக்கிரமா கூடும். எலும்பு தேய்மான பிரச்சனை உள்ளவங்க, கை கால் வலி உள்ளவங்க இந்த பிரண்டை சட்னியை வந்து அடிக்கடி எடுத்துட்டு வாங்க, அந்த வலிகள்லாம் இருக்காது. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா பின்னாடிலாம் இந்த ப்ராப்ளம்லாம் குழந்தைங்களுக்கு வராது. அது மட்டும் இல்லைங்க, பீரியட் டைம்ல வந்து இருக்கக்கூடிய வலி, கை கால் வலி, உடம்பு வலியெல்லாம் இதை நம்ம அடிக்கடி எடுத்துட்டு வந்தோம்னா இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, சுகருடைய லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். உடம்புல கொழுப்புங்களை கரைச்சி உடல் எடையை வந்து குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த பிரண்டைக்கு உண்டுங்க. இது மாதிரி ஏகப்பட்டு சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்த அளவு மருத்துவ குணம் வந்து இந்த பிரண்டையில இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பிரண்டையை வந்து நான் சட்னியா பண்ணி உங்களுக்கு காமிக்க போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சாந்திஸ் கிச்சனை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே சைன்ல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். என்னுடைய பால்கனி கார்டனில் வந்து பிரண்டை வச்சுருக்கேன், அதை போய் நம்ம பறிச்சுட்டு வந்துடலாம். பறிச்சுட்டு வந்துட்டு நம்ம சட்னி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க, இதுதான் என்னுடைய குட்டி பால்கனி கார்டன். இதெல்லாம் தான் செடி வச்சுருக்கேன். பாருங்கள் என்னென்ன செடி வச்சுருக்கேன் பாருங்கள். மணத்தக்காளி வச்சுருக்கேன், முருங்கைக்கீரை வச்சுருக்கேன். இப்போ தான் பாருங்கள் குட்டியாக வளர்ந்துட்டுருக்கு, நல்லா தலதலன்னு வளர்ந்துருக்கு. அடுத்தது பாருங்கள் கற்பூரவள்ளி நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. பாருங்கள் கருவேப்பிலை எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் பிரண்டை எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ரெண்டு கொடி நல்லா பெருசாக வளர்ந்துருக்குது. அதுக்கும் பக்கத்துலேயே முடக்கத்தான் கீரை பாருங்கள். இதெல்லாம் வீக்லி ஒரு டைம் முடக்கத்தான் கீரை வந்து தோசை பண்ணுவேன் நான். அதே மாதிரி பிரண்டை சட்னியும் வீக்லி ஒரு டைம் பண்ணுவேன். பாருங்கள் நல்லா இவ்வளோ பெருசில் ரெண்டு இருக்குது. ரெண்டில் ஒன்று வந்து இன்றைக்கி நம்ம கட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு இதையும் விட்டுட்டு இந்த இடத்துல இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது இன்றைக்கி சட்னி பண்ணுறதுக்கு நமக்கு போதும். பிரண்டையை எப்படி க்ளீன் பண்ணணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமும் ஆயில் வந்து கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சில பிரண்டை வந்து கையில் அரிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்கிறது. ஒரு சில பிரண்டை வந்து அரிக்காது. இந்த தலைங்கள்லாம் நம்ம எடுத்துடலாம், இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இது இப்படி முடிச்சுக்கோங்க. இப்படி உடிக்கி உள்ளே பாருங்கள், நல்லா இப்படி நார் வரும். இந்த நாரை தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். பாருங்க எல்லா வெஜிடபிள் கடைங்கள்லேயும் கிடைக்கும். நீங்கள் வாங்கி சமைக்கக்குள்ள இளம் பிரண்டையாக வாங்கி சமைங்க, முத்தின பிரண்டையாக வாங்காதீங்க. இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா பிரண்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இது மாதிரி நுனி பிரண்டையில் வந்து அந்த அளவுக்கு நார் இருக்காது, சும்மா லைட்டாக தான் இருக்கும். பாருங்கள் எல்லா பிரண்டையும் இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும், நார் இல்லாத. பாருங்க இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்குவோங்க.
பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஃப்ரை ஃபேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் சட்னி பண்ணுங்க, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். அடுத்தது பிரண்டேகை ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். சரியாக நீங்கள் வதக்காமல் சட்னி பண்ணிட்டீங்கன்னா கருணைக்கிழங்கு அரிக்கும் இல்லைங்களா, அது மாதிரி அரிப்பு தன்மை இருக்கும் இந்த பிரண்டையில். பிரண்டை வந்து நல்லா வணங்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வணங்கிக்கணும். இப்போ நல்லா வணங்கிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு பவுலில் மாற்றிடுறேன். அதே ஃப்ரை ஃபேனில் ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். அதில் 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். எப்பயுமே சட்னிக்கு கடலைப்பருப்பு 1 மடங்கு ஆட் பண்ணால் உளுத்தம்பருப்பு வந்து 2 மடங்கு ஆட் பண்ணணும். அப்போ தான் சட்னி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அடுத்தது ஒரு 8 பல் வந்து பூண்டு ஆட் பண்ணுறேன். அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணுறேன். அடுத்தது ஒரு 10 பல் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். அடுத்தது 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறேன். அடுத்தது ஒரு 6 வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் வணக்கிக்கலாம். அடுத்தது ஒரு 3 ஸ்பூன் வந்து தேங்காய் ஆட் பண்ணுறேன். இதையெல்லாம் கொஞ்ச நேரம் வணங்கட்டும். அடுத்தது இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். எங்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை, கட்டி பெருங்காயம்னா கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. புளி எந்த அளவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் காரம் எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இது கூடவே நம்ம வணக்கி வச்ச இந்த பிரண்டையும் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் வணங்கட்டும். இது கூடவே எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறின பின்னாடி மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அப்புறம் தாளிக்கணும். கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். அடுத்தது இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே பிரண்டை வந்து வணக்கிறப்ப வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக மட்டும் இப்போ உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் இந்தளவு நல்லா குற குறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ சட்னியை தாளிச்சிடலாம். வேறு ஒரு ஃப்ரை ஃபேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறேன்.
எண்ணெய் காஞ்சிருச்சு இதல கொஞ்சமா கடுகு ஆட் பண்றேன் கடுகு நல்லா பொஞ்சிருச்சு கொஞ்சமா உளுத்தம் பருப்பு ஆட் பண்றேன் உளுத்தம் பருப்பு நல்லா செவந்திருச்சு கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்றேன் கருவேப்பிலை ஏற்கனவே ஆட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிருங்க हेल्थ चटन पड़ी अलग नाप सकती अधिकपूर तनम इतकू कुछ नै वि सद पेसे सापड़क रोम सूपर चपाती रोटी इड्ली सदू सापड़ रोम सूपर ओके फ्रेंड्स वीडियो कंपा पिछड़ी पिछड़ीना लाइक पड़ूंग कमेंट पड़ूंग फ्रेंड्स फेम्लिय शेर पड़ी विड़ें अतः रेसीपियो मीन उ ना सदिक्रेन थैंक यू फॉर वाचिंग।